எல்லாருக்கும் வணக்கம். இது ஜெயா. இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஃபவுண்டேஷன் ஷேட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் முதல் டவுட் வந்து மேக்கப் இல்லை ஃபவுண்டேஷன் போட்டு ஏன் கொஞ்சம் நேரத்தில் கருப்பாகுதுன்னு. அதுக்கு நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அது இங்கே இந்த ஐ பட்டனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நிறைய கேட்ட டவுட் வந்து ஷேடு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பெரிய டவுட்டு. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆயிலி ஸ்கின், நான் கொஞ்சம் மானிடமாக இருப்பேன், எனக்கு ஷேட் சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஷேடுன்றது கெஸ் பண்ணுற விஷயமே கிடையாது. ஒருத்தங்களால் வந்து நான் டார்க் ஷேடு எனக்கு ஷேட் சொல்லுங்கள், எனக்கு டஸ்கி ஷேடு ஒரு ஷேட் சொல்லுங்கள் அப்படின்லாம் அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஃபவுண்டேஷன் இருக்குது, நிறைய ஷேட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக அதை சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு உங்களோட ஷேட் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் அதை வச்சு சொல்லாமே தவிர, நீங்கள் எந்த ஃபவுண்டேஷனும் ட்ரை பண்ணாமல் சும்மா வந்து எனக்கு டஸ்கி ஸ்கின்க்கு ஒரு ஷேட் சொல்லுங்கள், எனக்கு ட்ரை ஸ்கின்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுங்கள் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். எப்படி நீங்கள் வந்து ஷேட் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போது ஃபவுண்டேஷன் ஷேடு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டு அப்புறம் இப்போ ஃபவுண்டேஷன் ஷேடு தெரியணும் அப்படின்னா முதல் விஷயம் கடைக்கு போங்க. நேராக கடைக்கு போங்க, மாலுக்கு போங்க, ஹெல்த் அண்ட் க்ளோ, அப்புறம் அந்த பிராண்டுக்குரிய கடைகளே இருக்கும், க்ரைலான், மேக்கு, இந்த மாதிரி கிளினிக், இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்குரிய கடைகளும் இருக்கும், ஹெல்த் அண்ட் க்ளோவில் மற்றதும் இருக்கும். நேராக கடைக்கு போங்க. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், டி நகர்ல, அப்புறம் ஃபீனிக்ஸ் மால், இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. கடைக்கு போங்க. போயிட்டு அப்புறம் இந்த சில க்ரைட்டீரியாஸில் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் இதுதான் இப்படி தான் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னு தெரிஞ்சிருப்பீங்களே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு ஆயிலி ஸ்கின்ல நார்மல் மீடியம் கவரேஜில் ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னா அங்கே போய் கேளுங்க, நெட்லேயும் போட்டு பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா நான் நெட்டில் போட்டு பார்ப்பேன். இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின்னுக்கு மீடியம் கவரேஜுக்கு என்ன ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும்னா சில ஃபவுண்டேஷன்ஸ் அது காமிக்கும். அதை வந்து நீங்கள் ஹெல்த் அண்ட் க்ளோவோ இல்லை கடைங்களுக்கு போய் சொல்லுங்கள், இந்த ஃபவுண்டேஷன்லாம் எனக்கு எடுத்துக்காமிங்க, என் ஷேடுக்கு எடுத்துக்காமிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க வந்து ஒரு மூணு ஷேடு ஒரு ரெண்டு ஷேட் பண்ணுவாங்க, அதை இப்போ நான் காமிக்கிற மாதிரி உங்கள் ஃபேஸில் பண்ணிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இதை பிளெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து மூஞ்செல்லாம் மாஸ்க் போட்ட மாதிரி ஆகிடும். ஷேட் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது, திருப்பியும் இதுவும் ஸ்கின்னுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இந்த ஷேடு தான் என் ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இந்த மூணு ஷேட்ஸ் பார்த்துட்டிங்களா, இப்போ இந்த ஷேடு தான் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், இதை வந்து வைப் பண்ண சொல்லிவிட்டு இந்த ஷேடை இந்த சீக் பூரா, தட் இஸ் இந்த நடுவில் இருக்க ஷேடை இந்த கண்ணத்து பூரா அவங்கள தடவை பிளெண்ட் பண்ணி தடவை சொல்லணும். அதை தடவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் வச்சுருக்கணும். வச்சிட்டு அப்புறம் கருப்பாகலை இல்லை எதுவும் ஆகலை இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா இருக்குன்னா வாங்கிடலாம். இப்போ இந்த மேட்சான ஃபவுண்டேஷனை இந்த மாதிரி உங்கள் கண்ணத்தில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி அவங்க வச்சுருக்கிறதோ இல்லை உங்கள் கையிலையோ வந்து இந்த மாதிரி நல்லா பரவி விட்டுக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நான் பண்ணிட்டேன், நல்ல மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஸ்கின்னோட வந்து நல்ல மேட்சாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபவுண்டேஷன், எப்போ உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம், ஆனால் ரொம்ப சம்மந்தமே இல்லாமலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உங்கள் ஸ்கின்ல வச்சுக்கோங்க. ஏதாவது கருப்பாகுதா இல்லை வந்து ஏதாவது ரியாக்ஷன் ஆகுதா அப்படின்றது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். எதுவும் ஆகலை நல்லா இருக்குன்னா
நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபவுண்டேஷன்றது பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் கன்சீலர் பவுடர் வந்து நம்ம ஃபேஸை இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரியும் நேச்சுரலாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் காமிக்கிறதுக்கு தான் ஃபவுண்டேஷன் கன்சீலர் பவுடர். ஸ்கின்னுக்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு கலரை காமிக்கிறதோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் டார்க்காகவோ லைட்டாகவோ காமிக்கிறது மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு மேக்கப்ன்றது நேச்சுரலாக இருக்கணும், ஸோ நேச்சுரலாக அது இருக்காது. ஸோ அதனால் மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன்றது உங்கள் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் உங்கள் ஸ்கின் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் இல்லை ஒரு கம்மியாக கொஞ்சம் லைட்டாக இல்லை கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் கலருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஷேட் மேட்சாக அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரியோ ஃபவுண்டேஷன் கன்சீலர் பவுடர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போது சென்னையில் இல்லை, எனக்கு வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவும் இல்லை, சென்னையிலையும் நான் இல்லை, எப்படி ஃபவுண்டேஷன் ஷேட் நான் செலக்ட் பண்ணுறதுனா கஷ்டம்தாங்க, கஷ்டம்தான். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனாக நம்ம ஷேட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சோம்னா அந்த ஃபவுண்டேஷனோட ஷேட் நம்பரை நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற ஷேட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா தெரிய வரும், கூகுளில் போட்டிங்கன்னா தெரிய வரும். ஆனால் எந்த ஃபவுண்டேஷனும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். சென்னை வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் வாய்ப்பே தவிர, மற்றபடி நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு எந்த மேபிலினில் எந்த ஷேட் நல்லாயிருக்கும் இல்லை லாரியலில் எந்த ஷேட் நல்லாயிருக்கும் க்ரைலானில் எந்த ஷேட் நல்லாயிருக்கும் சும்மா வேணால் நெட்டில் போட்டு பாருங்கள். ஒருத்தங்களை பார்க்காமையோ இல்லை ஃபோட்டோவில் பார்த்து கூட நம்மளால் ஷேட் வந்து ஒழுங்காக சொல்ல முடியாது, தோராயமாக தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், ஏதாச்சும் ஷேட்ஸ் வரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒத்து வந்துச்சுன்னா லக்கு இல்லைன்னா கஷ்டம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஆனால் ஷேட் வந்து எவ்வளோ கெஸ் பண்ணுங்கலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. பார்த்தாலும் கெஸ் பண்ணுறது கஷ்டம், அதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் எல்லாருக்கும்.